வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நம்மளோட சேனல் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம், வித்தியாசமான விஷயங்களை பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கடல் கன்னியை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வித்தியாசமான மற்றும் வினோதமான தோற்றமுடைய கடற்கன்னிகள் நியூக்ளியாவின் கரையில் கரை ஒதுங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானது. கரை ஒதுங்கிய கடற்கன்னி தென்மேற்கு பசிபிக் கடல் பகுதியில் பப்புவா நியூக்ளியா பகுதியில் உள்ள கடற்கரை சிம்பியரி தீவு பகுதியில் கடற்கரையை போன்று அமைந்துள்ள பகுதியில் கடல் கன்னியின் போன்று தோற்றமுடைய விசித்திரமான உயிரினம் ஒன்றை கண்டறியப்பட்டுள்ளது. இதன் உடலை பார்த்து இது கடல் கன்னியாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இத்தகைய உயிரினங்கள் கிளாப்ஸ்டார் என்று அழைக்கப்படுகின்றன. இதை லைஃப் சயின்ஸ் என்றும் அறிவியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். தற்போது கரை ஒதுங்கியிருக்கும் இந்த கிளாப் ஸ்பைடர் உயிரினத்தின் உடல் எடை, நீளம் மற்றும் இவை எவ்வாறு உருவாகின்றன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மிகவும் கடினமாகவும் ஆழ்கடல் ஆராய்ச்சி நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இது கடல் வாழ் பாலூட்டி உயிரினங்கள் எனவும் உயிரிழந்து கரையொதுங்கி நீண்ட நாட்களாக பிற மீன்கள் உண்ணப்பட்டு தோல் மற்றும் மாமிசத்தை இழந்திருக்கலாம் என்றும் டால்பின் போன்ற உயிரின வகைகளின் அடையாளம் நிறத்தையும் தற்போது கரையொதுங்கி இருக்கும் கிளாப் ஸ்பைடர் கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இதுவும் ஒரு வகை திமிங்கில வகையாக இருக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்பொழுது இது பார்ப்பதற்கு கடல் கன்னியின் உருவம் போன்று இருப்பதால் இது கடல் கன்னியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்றும் கூறப்படுகிறது. இன்று நாம் கடல் கன்னியை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.